வெல்கம் டு தமிழ் சேனல் ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட நல்ல பேராசை பிடிச்சவங்க தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி வேலையும் பண்ண ஆரம்பிச்சு என்னோட புள்ளியோட வாழ்க்கையை நாசம் சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க தப்பு பண்ண நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது சொல்லிட்டு சித்ரா தேவி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்புற தருணத்தில் மயக்கம் போட்டு கீழே விளறாங்க கண்டிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்ல எந்த டைம்ல எது உனக்கு தெரியாதா சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் டாக்டரை வர வைக்கிறாங்க நீ பார்க்கறதுன்னு பேரில் ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வருது இதனால எல்லாரும் சந்தோஷப்பட கௌதமோட மைண்ட் வயசுல ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படி அப்படி வந்து ஐஸ்வர்யெல்ல தூக்கி போட பாக்குறாரு பாத்தீங்களா இப்ப அது புரியுது அந்த குழந்தை வந்து மதனோட குழந்தைதான் அப்படின்னு சொல்றது கேட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக போய் நிக்கிறாங்க என்ன கௌதம் இப்படி அபாண்டமா என்னோட அக்கா மலை பளி சுமத்திரி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பக்கம் பேச இரி மகா நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கலாம் நான் பேராச புடிச்சவளா இருக்கலாம் ஆனா உன்னை தவிர்த்த என் மனசுல வேற யாரும் நினைச்சதே இல்ல தெரியும் அப்படிப்பட்ட எம்எல இப்படி ஒரு பழிய சுமத்திரி அப்படின்னு சொல்லிட்டு பலான் கௌதம் கணத்தை காட்டி ஓங்கி அறையறாங்க

பக்கம் வீட்ல கௌதம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கொதிச்சு எழும்புறாங்க ஒன்னு பேராசை பிடிச்சவளா இருக்கலாம் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் அவள் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக பேசிட்டு இருக்காங்க பக்கம் பிரபாவோட மனசுல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க அதான் பிரபா விஜய் ரெண்டு பேரும் வெளியில போறாங்க அந்த சமயத்துல பிரபாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க பிரபா வர மறுக்கிறதுனால வீட்டுக்கே போய் பிரபாவை பாக்குறாரு விஜய் இத்தனை தடவை ப்ரோ உங்களுக்காக கால் பண்றது எதுக்காக போன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க என்னதான் அண்ணாமிகா கூட இருந்தாலும் பிரபாவுக்கு இவ்வளவு தூரம் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரியும் பக்கம் மகா என்ன பண்ணுறாங்க அந்த மதனை பற்றின உண்மைகளை எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க இது எல்லாமே கௌதமோட வேலை தான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக மகாவோட துணையாக இருக்கார் சூர்யாவும் அப்புறமா என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்போ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாட்சிங் திஸ் வீடியோ